கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த ஓய்வு நாள் கர்த்தர் வார்த்தை உங்களை பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியை என்னை அனுப்பியிருக்காரு. கர்த்தருடைய ஆவியை என் மேலே இருக்காரு. இப்போ நம்ம தேவ செய்தியை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு வேணும் பொய் அறியாத தேவன் என்ற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம என்னாகும் 23 19 இப்படி எழுதியிருக்கு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிமித்தம் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம் தேவன் சொல்கிறார், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்லன்னு. நான் அவர் தேவன், நம் தேவன் பொய் அறியாத தேவன். அவர் நான் மனுஷன் வந்து பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான், மனுஷன் இன்னைக்கு ஒரு பேச்சு சொல்லுவான், நாளைக்கு ஒரு பேச்சு சொல்லுவான், சரிங்களா? நான் மனுஷன் வந்து மனுஷன் பொய் சொல்கிறான், அவனுடைய சுபாவம் அந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர், பொய் சொல்ல மாட்டார். அது உதாரணம் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அழைத்து சொன்னார், நிச்சயமாக ஆசீர்வதிக்கு ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வது. தேவன் ஆபிரகாம் அழைத்தார், சொன்னபடியே செஞ்சார்ல. அது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். இதுதான் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆதியாக 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திரிகளுடைய சீமானாக இருந்தானா? ஹல்லேலூயா! பார்த்தீங்களா, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமாக அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். கத்தை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஏன் தேவன் அவர் வந்து, நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கு ஆசீர்வதித்து, நீ ஆசீர்வாதமாக தான் இருக்க, ஆனால் நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய இன்னும் பெரிய ஜாதியாக சொல்கிறாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி வந்தார் அவர் கர்த்தரை நோக்கி. அதே மாதிரி தேவன் சொன்னபடி அவர் செஞ்சார். எப்படி இருந்தானா? வெள்ளி பொண்ணு சீமா போல் இருந்தானா? இப்போ மிருக ஜீவன அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, ஒட்டகம் கழுதலை பார்த்தீங்கன்னா, அதாவது மிருக ஜீவன். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வெனிஸ்காரு, ஆடிக்காரு, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் மிருக ஜீவன்கள்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தார். அவர் ஒட்டகம் மாடுங்க ஏகப்பட்டு இருந்தது, அதுதான் மிருக ஜீவன்கள். இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 10 வச்சுருப்பாங்க. வெனிஸ்கார் கொடி சொல்ல பார்த்தீங்கன்னா, வெனிஸ்கார் வச்சுருப்பாங்க, பிஎம்டபிள்யூ வச்சுருப்பாங்க, ஆடிக்கார் வச்சுருப்பாங்க, லாக்மினிஸ் நிறையா ஃபாரின் கார்லாம் இருக்குது, அதை வச்சுருப்பாங்க. ஒரு 10 முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் சீமா, அவன் அவன் தான் தன்னுடைய இது காமிக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் 10 வச்சுருப்பான். அந்த மாதிரி ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்களை வச்சுருந்தாரான். அதுதான் அவங்க பயணம் செய்வாங்க. ஒரு தேசத்துக்கு போகிறாங்கன்னா அவன் சுமைங்க, அவன் தேவை இந்த எல்லாமே அதை கொண்டு போவாங்க அவங்க லக்கி லக்கேஜ் மாதிரி. அது மட்டும் வெள்ளியும் பொண்ணு சீமா போல இருந்தான். நான் கதை சொல்லியிருக்காருல, வெள்ளியும் பொண்ணு என்னுடையது, பூமி அது என்னுடைய சொல்லியிருக்காருல. சொன்ன மாதிரி தேவன் இந்த ஆபிரகாம் கொடுத்தாரு. ஆபிரகாம் அதே மாதிரி செல்வ சீமா போல இருந்தான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்து குழந்தை இல்லை, அது குறைய மட்டும் இருக்குது. கத்தை என்னை சீமா போல் ஆக்கிட்டாரு, ஆனால் கத்தை இன்னும் ப்ரமிஸ் கொடுத்தாரு எனக்கு, நிச்சயமாகவே நான் ஆசீர்வதி பெருக செய்வ சொன்னாரே. ஆனால் குழந்தையிலேயான மைண்டில் இருக்கு, சாராளுக்கு இருக்குது, ஆபிரகாமுக்கு இருக்குது. ஆனால் அவங்க தேவனோட கேட்டிருப்பாங்க கேட்கலாம் தெரில. ஆனால் எல்லாமே கொடுத்து தேவன் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு, ஆனால் குழந்தை இல்லையா அவங்களுக்குன்னு மைண்டில் இருக்கும். ஆனால் கற்று சொல்லியிருந்தா அவன் விசுவாசித்தாங்க. இரவு போகணும் அதே தானிச்சாங்க. தேவன் சொல்லியிருக்காருல, உன் வாழ நட்சத்திரங்களை பாரு, கடக்க மணலை பாரு சொன்னார். இந்த மாதிரி சந்தேக பெருக செய்வேன் சொன்னார். ஆனால் 25 அவன் காத்திருந்து வாக்குத்தமாக ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க அவங்க. ஹல்லேலூயா! அதே ஈசாக்கை ஆசீர்வதித்த பஞ்ச காலத்தை ஈசாக்கை 100 ஆசீர்வதித்தாரான். யாக்கோவை பார்த்தீங்கன்னா மந்தி பெருகை செய்தார், யாக்கோவை ஆட்டு மந்தி பெருகை செய்தாரான். எதற்காகனா, ஆபிரகாம உடம்பிழைக்க செய்தார் தேவன். அந்த உடம்பிழைக்கு நிமித்தம் ஈசாக்கை யாக்கோவை ஆசீர்வதித்தார். அதை தேவன் சொல்கிறாரு மோசைக்கிட்ட, நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாக இருக்க கர்த்தர் இருக்கிறவாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா! தன் சொந்த குமாரை கொடுத்தார் நம் பிதாவாகிய தேவன். இதுக்கு உங்களும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நீங்கள் வாழ்க்கையை நம்பத்தக்க சூழல் இல்லாமல் இருக்கலாம் சரி, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்பத்த சூழல் இல்லாமல் தான் சரி, நீங்கள் பார்க்கறதுக்கு ஒன்றுமே முன்னாடி இருக்காது, வெறுமையாக இருக்கலாம், குறைவு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. அது பக்கத்தில் இருந்துட்டு போகுது, கண்டிப்பாக அந்த அளவு மாறும். ஏன்னா அது உங்கள் தலையெழுத்து இல்லை, நீங்கள் ஆபிரகாம் சந்ததி. நீங்கள் ஏன்னா கலத்தை 3:14 சொல்லியிருக்குது, ஆபிரகாமுடன் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதியாக உங்களுக்கு எனக்கு வரும்படியாகவும் வாக்குத்தத்தை விசுவாசத்தை பெரும்படியாக இப்படி ஆகிட்டு எழுதியிருக்கு.
விசுவாசித்து கத்தாவே ஆபரகம் ஆசிரியத்தை கொடுங்கப்பா, எனக்காக தான் கல்வரசு நீங்க சாபமா தொங்குறீங்களேப்பா தகப்பானவரே, என்ன சாபத்தை சுமந்தீங்களேப்பா, நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, என் கண்ணில் பார்க்கல எழுது வார்த்தை விசுவாசிக்கிறேன் கத்தாவே, என் சாபத்தை சுமந்துட்டீங்கப்பா, நான் சுமக்க தேவையில்ல, நான் ஆபரகம் சந்ததி பாடுவரே சப்பா, உங்கப்பா என்னோட தருதை திரும்பித்தப்பா, நிச்சயம் நீ தருதல தொங்குனேப்பா, உங்களோட உங்க தருவ திரும்ப ஆசிரியர் மாறும்படி இப்போ ஆகிட்டு எழுதிருக்க தகப்பேன் கத்தாவே, உங்க வார்த்தை எங்க ஆசிரியதுங்கப்பா தகப்பனி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம், நீங்க தைரியமாக கேட்கலாம், கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் இல்லை, விசுவாசத்தோடு கேட்கலாம், நீங்கள் சந்தேகப்படாமல் கேட்கலாம், ஏன்னா கேட்குறது எவ்வளோ பெற்றுக்க வேதம் சொல்கிறது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள்ள யாரோ எனக்கு தெரியாது, இதுதான் நீ யாராக யாருக்கான கத்தை கொடுப்பாரு, நம்ம நான் தேவன் சொல்கிறோம் எடுத்து வருவனா ஒருவரும் புறமே தள்ளுவதில் சொல்லியிருக்காரு, ஹாலேலூயா, கேட்குற எவ்வளோ பெற்றுக்கொள்கிறான்னா சந்தேகப்படாமல் கேட்கணும், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படி இல்லை, நிச்சயம் கொடுப்பார், ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு, நான் என் சொந்த குமாரே கொடுத்துருக்கேன் உனக்காக, சிறுவில் அகோர பாடுபட்டு நமக்காக தேவன் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காரு, அது யார் திருடுமணி சொல்லுங்கள், வேதம் சொல்கிறது நம்ம இரண்டாயிரம் ஆண்களுக்கு முன்பாக நம்ம ஆவிக்கிற மனதில் ஆசிரியப்பட்டுருக்கோம், நம்ம இப்போ நான் இன்றைக்கி ஆசிரியர் நம்ம ஆசிரியப்படல, ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆசிரியப்பட்டிருக்கோம் ஆவிக்கிற மண்டலத்தில், நம்ம ஆசீர்வாதம் ஆவிக்கிற மண்டலத்தில் இருக்குது, அது எப்படி பெற்றுக்கொள்ளணும், நம்ம கண்ணில் பார்க்கல ஆனால் இருக்குது, நம்ம இயேசு நாமத்தில் நம்ம வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்ம சிறை பாடகளமும் எனக்கு அத்தர் வந்து யோபு 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 கூட பாருங்க, கத்தர் யோபு ஆசீர்வதித்தாரு, இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாரு, பிள்ளைகளும் சரி ஆசீர்வாதமும் சரி எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தாரு, ஏன்னா தேவன் யோபுக்கு யோபுக்கு சொன்னார், நான் இவங்க கூட ஆசீர்வதிப்பாக சொல்லியிருக்காரு, அதுவும் யோபு ஆசீர்வதித்தார், யோபு என்ன பண்ணா வேடுதல் செய்தார், சகோதரருக்காக தான் சூழ்நிலை வெறுமையாக இருந்த போதும் தன் மனைவி சொல்கிறாங்க நீ கத்திர தூசியத்தை செத்து போயிடுப்பான்றாங்க, நண்பர்கள்லாம் திட்டுறாங்க என்ன பாவம் செஞ்சியோ இப்படி வியாதியில் இருக்கான்னு, எல்லாத்தையும் நொந்து போயிட்டு இருப்பார், ஆனால் அப்படி இருந்தும் கூட சரி அவருக்கு கத்திர விசுவாசி தெரியல, என் கத்திர கொடுத்து எடுக்க மாட்டார், கத்திர ரொம்ப நல்லவர் விசுவாசித்து அவன பொறுமையாக இருந்தார் விசுவாசமாக இருந்தார், அவர் உடம்புல வியாதி இருந்தாலும் அவர் பொறுமையாக காத்து இருந்தார், இருந்து விசுவாசமாக இருந்தார், சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி கத்திர வந்து ஆறு மணி பெரிய காரங்களும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறார்னு யோ விசுவாசித்தார், அதுதான் யோபு கொஞ்சம் ரெட்டி பயிலாக பெற்றுக்கொண்டார், அது நம்ம வேதத்தில் பார்க்கலாம், நம்ம யோபு 42:11 அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்ந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள், ஹல்லேலூயா, பார்த்தீங்களா இதுதான் ஃபேவர், நம்ம கத்திரியில் போகும்போது மனுஷங்கள் நம்ம தேவை கிடைக்கும், ஓகே அதுக்கு யோபு என்ன பண்ணார்னா தன் சகோதரர் தன் ஃப்ரெண்டுங்களுக்காக வேண்டுதல் செய்தார் அவர், அப்போ அவர் சிறிய மாறிடுச்சு, அதுவும் நீங்கள் கூட சரி கத்த உங்கள் தனிப்பட்டு வாழ்க்கை இவங்க வெளிப்படுத்துவார் ஆவியானவர் உங்களுக்கு, இப்போ நீங்கள் தலை இப்போ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் குறைவில் இருக்க வியாதியில் இருக்கலாம், இல்லைன்னா பணக்குறைவாக இருக்கலாம், ஏதோ சுச்சுவேஷன் இருக்கலாம், அப்போ அந்த நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தம் அவன் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு, இவருக்காக ஜெபிங்க நீங்கள் சொல்லும்போது சின்ன விஷயமாக தான் இருக்கணும், கீழ்ப்படுவது செய்யும் போது தேவன் வந்து நம்ம சிறப்பை மாற்று வல்லவராக இருக்கார் அவர், ஹல்லேலூயா, நம்ம கத்தரமும் நல்லவருங்க, ஹல்லேலூயா, அதே மாதிரி நீங்களும் சரி உங்கள் வேலை ஸ்தலத்தில் வந்து நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கத்தர் அந்த ப்ரொமோஷனை கொடுத்து உங்களை உயர்த்துவார், உங்களை நீங்கள் செய்வதால் வாய்க்கும்படி செய்வார், படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பார், எல்லாரும் நம்ம கீழ்ப்படியும் போது எல்லாமே நம்ம சகல விதம் ஆசீர்வாதம் நமக்கு வரும், நம்ம இதை தேடி போக தேவையில்ல, நன்மைக்கு நம்மளை தேடி வரும், ஏன்னா நம்ம கத்திர பிள்ளை கத்து நம்ம கூட இருக்காரு, அது வேதம் சொல்லுது, உன் ஜீவன் நாளெல்லாம் நன்மையை கிருபை நம்மளை தொடரும், ஏன்னா நம்ம தேவன் சொல்லாரு அவன் நன்மையின் பாரத்தை சுமத்துக்கிற தேவன் அவர், ஏன்னா சாத்தம் பொய் சொல்லுவான் இல்லாத இருக்கும் போல் காமிப்பான், ஏன்னா பொய்யன் பொய்க்கு போய் தான் தேவன் சொல்கிறார் அவனை, அவன் பேச நம்பாதீங்கன்னு, ஆனால் கத்திர உண்மையில் நீதி உள்ளவர் அவர் தான் பொய் சொல்ல மனிதனால மனமாறு மனபூத்தினா எவ்வளோ வேணும் பொய்யறியா தேவனாக இருக்கார் அவர், அது நீங்கள் விசுவாசமாக நீங்கள் நீங்கள் பார்க்க வேண்டதெல்லாம் சிறுவை நோக்கி பாருங்கள், எனக்கா சொந்த எனக்கா உயிரே கொடுத்தாரு என் கர்த்தர், என் அப்பா எனக்கா ஜீவனே கொடுத்தாரு, எனக்கா அத்தனை செஞ்சுருக்காரே, எப்படி எனக்கு வாழ்க்கை நன்மை வராமல் இருக்கும், எப்படி பிள்ளைங்க வாழ்க்கை செழிப்பு வராமல் இருக்கும், எப்படி பிள்ளைங்க வாழ்க்கை கல்யாணம் ஆகாமல் இருக்கும், எப்படி பிள்ளைக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும்னு நீங்கள் விசுவாசித்து கேளுங்க, சொந்த குமாரி கொடுத்தீங்க பிதாவாகி தேவனே வா எனக்காக எல்லாரோட குறைய எப்படி எழுதியிருக்க கத்தாவேன்னு நீங்கள் விசுவாசம் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த விசுவாச பலனை கற்றுக்கும் கழிப்பார் உங்களுக்கு, ஹல்லேலூயா, இப்போது கூட நம்ம ஜெபிக்கலாம், எங்கள் நேசிக்கிற பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கும் தகப்பனே, எவ்வளோ வேணும் பொயிரியா தேவன் தகப்பனே கத்தாவே,
அப்பா நீ வாழ்த்து உண்மையில தேவனா இருக்கீங்கப்பா அவையானவர். ஏன்னா நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனு மாற மனு புத்திரால் வேதத்தில் எழுதுக்கு தகப்பானவர். இவ்வளவனும் பொய்யா தேவனப்பானவரே சப்பா. ஹாபர்க மனித்தீங்க ஆசீர்வாதத்தை ராஜா, வெள்ளியும் பொண்ணு சீமா போல ராஜா பூமி அவர் இருந்தார். ஓ தகப்பன ராஜா, உம்முடைய பிள்ளைகள் நாங்களே சப்பா என் கூட சேர்ந்து ஜபிக்க ஒவ்வொரு சகோதரி சகோதரன் கத்துற ஆசீர்வதிப்பா ஜபிக்கிறப்பா அவையினவரே. அவன் வேலையை ஆசீர்வதி, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, அவன் கைடிச்சு வேலை எல்லாருக்கும் கத்துற ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்போ அந்த கல்வாரி செல்வே சபா ஆபரகம் ஆசீர்வது எங்கள் வந்ததே தகப்பா, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஏன்னா நீங்கள் நல்ல மெய்ப்பிடம் கூட இருக்கீங்க பாடவரே சபா. அதில் யார் வாழ்க்கை குறைவு தாழ்ச்சி வர அதிகாரம் இல்லை பாடவரே சபா. நீங்கள் நல்ல மெய்ப்பிடம் கூட இருக்கீங்கப்பா, கத்திர மேய்ப்பிடக்கூடிய தாழ்ச்சியே இல்லை தகப்பன. உள்ள பொருள் நல்ல மேய்ச்சிகள் விட தகப்பன் கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கத்தை ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிற தகப்பானவரே. அவர் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருவும் தொடரட்டும்ப்பா அவையானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறப்ப எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும் வேண்டிக்கொண்டு சொன்னீங்க பிரபு அவையானவரே. சொந்த குமாரியை கொடுத்தீங்க பிதாவாகிய தேவனே, அதோடு மட்டும் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க எப்படி பா நிச்சயம் கொடுப்பீங்கப்பா தகப்பானவரே. காலம் தாமதமானாலும் வாக்கு பயணம் உண்மையில் நம்ம விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் அழைத்த தேவன்ப்பா, என் ஒவ்வொரு சகோதரரும் சகோதரர் அழைத்த தேவன் பா. நீ உலக தோட்டத்தை முன்குறித்த தேவனப்பானவரே, நீ உண்மையில தேவனாக இருக்கீங்க பாடுவார். நிச்சயம் ஆனவரே ஒவ்வொரு வாழ்க்கையில நல்ல நாள் பார்க்க விடுமா தகப்பனே. அப்போ நான் அவங்க ஆசிரியர் சுதந்திரம் அழைக்கப்பட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா தகப்பனே. அதனால் ஜீவனை விரும்பி நல்லா காணும்படி தகப்பனே உதவிச்சிங்க பாடுவாரே. அவங்க விசுவாசம் பெருகச் செய்ய பாடுவாரே சிப்பா. ஒவ்வொரு காலத்தில் கொடுக்குறேன்ப்பா, ஆயிரம் ஆயிரம் பெருகச் செய்யும், கோடா கூட பெருகச் செய்யுங்கப்பா அவையானவரே. நீ நல்லவரப்பா ஸ்தோத்திரம். நீ அப்படியே செய்வதற்காக நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.